டாக்டர். ஹலோ ராஜா, ஆபரேஷன் செக்டர் உள்ள போய் பாருங்க. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ அக்கா. ராஜா, ராஜா, ராஜா. அக்கா. ராஜா, உன் முகம் தெரியுதுடா. தெரியுதாக்கா. நல்லா தெரியுதுடா. எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டேன். இப்பதான்க்கா என் மனசு நிறைஞ்சிருக்கு. இது என்ன இன்விடேஷன்? இது வந்துக்கா, இது வந்து என்ன மன்னிச்சிருக்கா. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன் மேரேஜ் இன்விடேஷன். சொல்லி சொக்கலிங், இவர் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாக்கா. ராஜா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அந்த பொண்ணை நீ மறந்துரு. ஏங்கா அந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கற? ராஜா, என் வாழ்க்கை அடிக்கடி கேப்பியே, அந்த பெரிய மனுஷன் சொக்கலிங்கன்னா? அக்கா. ராஜா, நீ சின்ன வயசுல சித்தப்பா வீட்டுல வளர்ந்த. அப்ப நம்ம ஊருக்கு அடிக்கடி வியாபார விஷயமா இந்த ஆளு வந்து போயிட்டு இருந்தார். கண்ணு தெரியாத என்கிட்ட அனுதாபத்தை காட்டுற மாதிரி நடிச்சார். அந்த பாவி விரிச்ச வலையில நானும் அப்பாவித்தனமா விழுந்துட்டேன். அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே கணவன் மணியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் கழுத்துல தாலி கட்டினாதான் நான் அதுக்கு கட்டுப்படுவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டேன். காதல் நாடகத்தை ஆடுன பாவி கல்யாண நாடகத்தையும் ஆடுன. நானும் அவனை நம்பினேன். இங்கதான் நம்ம கல்யாணம் நடக்க போதா? ஊர்லயே பெரிய சத்திரம் இதுதான். 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்து புடிச்சிருக்கேன். என்னாலதான் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியல. என் தம்பியும் வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. என்னங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஆமாமா, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வந்திருக்கோம்னு சொல்லுங்களையா. எல்லாரும் வந்திருக்கோம். சுபம் சீக்கிரம் சொல்லுவாங்க, அதனாலதான். அப்படியா? இந்த வடிவு, நீ எனக்கு மேல போடு, நான் உனக்கு போடுறேன். உட்காந்துக்கலாமா? சர்வ மங்கள மாங்கலிகே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி. மந்திரத்தை சொல்லுங்க. இந்தாங்கோ கொடுங்க, இரே தாலியை கொடுங்க. கட்டிமேளம், கட்டிமேளம். மாங்கல்யம் சந்தனானே நாம் மம ஜீவன ஹேதுனாம் கண்டேவ சாமி சந்ததாம். எல்லாம் ரக்ஷத போடுங்க. சூசரி சொக்கலிங்க, நாங்க புறப்படுறோம். என்னங்க சாப்பிட்டு போக சொல்லுங்க. வடப்பாய் அஷ்டோட சாப்பாடு ரெடியா இருக்குதுயா? எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாந்தி முகூர்த்தத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்த வேண்டியது தானே. என்னங்க இது எல்லாரும் முன்னாடியும் சுருங்க சொல்லி வழங்க வைக்கிறேன். ஐயரு சொல்லிட்டு வர. ஐயருகிட்ட ஐயர் என்ன வரட்டுங்களா? எங்க உங்க பாதத்தை காட்டுங்க, தொட்டு கும்பிடுறேன். நமஸ்காரம், நமஸ்காரம். என்னங்க, என்னங்க, எங்கெங்க போயிட்டீங்க? எங்க பாழடிச்ச பங்களாவில் என் வாழ்க்கையும் பாழாயிடுச்சு. என்னை அப்படியே கைவிட்டுட்டு போனவர் போனவர் தான். இப்ப சொல்றா அவர் மகளையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராஜா என்ன மன்னிச்சிருக்கா? உன் வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவன் எப்படி கல்யாண நாடகம் நடத்தி உன்னை கண்ணீர் விட வச்சானோ அதே மாதிரி நானும் கல்யாண நாடகம் நடத்தி
அவனை கண்ணீர் விட வைக்கிறேன். ராஜா!